விரைவு செய்திகள். கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் மாநில காவல்துறை சரியாக செயல்படவில்லை என மாநில பிஜேபியின் ஊடகப்பிரிவு பொறுப்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திருக்குறள் சனாதனம் பற்றி பேசுவதை திமுகவினர் விமர்சனம் செய்யக்கூடாது என்றார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குஜராத் பாலம் 7 மாதங்களில் சீரமைக்கப்பட்ட சில தினங்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்ட நிலையில் சுமை காரணமாகவே அங்கு விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் இதனை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். என்னையே விசாரித்த அனைத்துமே தமிழக புலனாய்வு அமைப்புகளுக்கு இது சென்று சேரும். அப்ப அதிலிருந்து விட்ட இடத்திலிருந்து அந்த சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் ஒற்றுமை தின ஓட்டம் நடைபெற்றது. அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ஒற்றுமை ஓட்டத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான தலைமை கணக்காளர் கே பி ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மத்திய தகவல் தொடர்பு மற்றும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்தியாவை ஒருங்கிணைத்து கட்டமைத்ததில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகம் சார்பில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக விளையாட்டு அகாடமி பாதுகாப்புக்கான வழிகாட்டுதல் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுகளில் பங்கேற்கும் வீரர்களின் பாதுகாப்பு, காயத்தை தவிர்ப்பது, உடல்நலம், உடல் தகுதி உட்பட வழிகாட்டுதல்களை குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. இதன் மூலம் கல்வி நிறுவனங்களில் விளையாட்டுகளுக்கு முறையான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சென்னை YMCA உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை சேதம் குறித்த தகவல்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை மற்றும் கட்டணமில்லா 1077 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் 9444317862 என்ற செல்போன் எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், சராசரி மழையை விட வடகிழக்கு பருவமழை அதிகமாக இருந்தாலும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். 660 தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் கட்டுப்பாட்டை இழந்த கார் குளத்தில் மூழ்கிய விபத்தில் 1 குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று விசலூர் கிராமத்தில் சாலை ஓரத்தில் இருந்து குளத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மூழ்கியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 1 குழந்தை உட்பட 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து நன்னிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனியார் கல்வி நிறுவனங்கள் நன்கொடை வசூலிக்காமல் மாணவர்களுக்கு சேர்க்கை வழங்குவதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடமிருந்து அறக்கட்டளை பெயரில் வசூலித்த நன்கொடைகளுக்கு வருமான வரித்துறை வரி விதித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து வருமான வரித்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் அமர்வு, தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களிடம் நன்கொடை வசூலிக்க தடை விதித்து தமிழக அரசு சட்டம் இயற்றியுள்ளதை கூறியது. இந்த விதிகளை மீறி நன்கொடை வசூலிப்பதுடன் அதற்கு வரிவிலக்கு பெற கல்வி நிறுவனங்கள் முயற்சிப்பதாகவும் அந்த அமர்வு தெரிவித்தது. மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட இந்த தொகைகள் நன்கொடைதான் என ஆதாரங்கள் மூலம் மதிப்பீட்டு அதிகாரி நிரூபித்துள்ளதாக கூறிய தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்தனர். மேலும் தனியார் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நன்கொடை தொகைக்கான வருமான வரியை கணக்கிட்டு வசூலிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தனர். இந்தியாவில் டிஜிட்டல் ரூபாய் திட்டம் சோதனை அடிப்படையில் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை அடுத்து அதனை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். தனியாரால் நிர்வகிக்கப்படும் கிரிப்டோ கரன்சிகளை முறைப்படுத்துவது கடினம் என்பதாலும் அதில் பாதுகாப்பின்மை நிலவுவதாலும் இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் டிஜிட்டல் ரூபாய் வெளியிடப்படும் என மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்தது. அதன்படி SBI, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், HDFC, ICICI, கோட்டக் மஹிந்திரா, எஸ் வங்கி, HDFC, HSBC ஆகிய 9 வங்கிகளுக்கு சோதனை அடிப்படையில் இத்திட்டம் பயன்பாட்டில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.